இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த விண்ணகத்தின் குரல் நிகழ்வுக்கு இயேசு நாமத்தில் நான் அன்போடு அழைக்கிறேன். எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட நாம் இப்படியும் ஜெபிக்கலாம் என்று இந்த நாட்களிலே இயேசு நாமத்தில் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறி அவர் சொன்னபடி நாம் ஜெபிக்க வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறி அவர் சொன்னபடி ஜெபிக்க வேண்டும். கடவுளுடைய முதல் வந்து அவர் பிள்ளையாக மாறணும். அவர் பிள்ளையாக மாற்றது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:15-14 வாசிக்கிறோம், நாமெல்லாம் எப்படிப்பட்ட மனப்பான்மையை பண்ணும், கடவுளுடைய பிள்ளைகள் என்ற மனப்பான்மையை பெற்றுக்கிறோம் என்று பரிசுத்த ஆவி வழியாக சொல்லப்படுகிறது. மீண்டும் பரிசுத்த ஆவியை பெறும் வழியாக கடவுளை யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷம்மா என்று அழைக்கவில்லை, கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்கின்ற ஒரு பிள்ளைக்குரிய உரிமையை கடவுள் கொடுக்கிறார். கடவுளின் பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியான சான்று பகிறார். பிள்ளைக்குரிய மனப்பான்மையை கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்பா தந்தா என்று அழைக்கிற புத்திர சுவிகார உரிமையை கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இவர்கள்லாம் கடவுளின் பிள்ளைகள் என்று அவரே சான்று பகிறார். அப்ப நான் முதல்ல பிள்ளைகளாய் மாறினாக்கா யாரு கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கிறார்களோ அவர் தான் கடவுளுக்கு பிள்ளைங்க. ரோமர் 8:9 வாசிக்கிறோம் அல்லவா, பழைய மொழிபெயர்ப்பில் கிறிஸ்தின் ஆவியை ஒருவன் பெறாவிடலாம் கிறிஸ்தவனே அல்ல. ரோமர் 8:13-14 வாசிக்கிறோம் அல்லவா, கடவுளின் ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் கருடைய மக்கள். நீங்கள் நான் கருடைய மக்களாக இருப்பது, பிள்ளைகளாக இருப்பதற்கு யார் நமக்குள் வேண்டும்? வெந்த கோஸ்தியை அனுபவத்தை தருகிற, வரங்களையும் கனிகளையும் குடைகளை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் குடிகொள்ள வேண்டும், உங்களை ஆட்கொள்ள வேண்டும், உங்களை ஆளுகை செய்யணும். பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி இருந்தால் தான் நீங்கள் நான் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? கலாத்தியர் 2:20 வாசிப்பது போல, வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கலாத்தியர் 4:6 அதை தான் சொல்லுகிறார். கடவுள் தன் மகனுடைய ஆவியை நம் இதயத்தில் வைத்தார். அந்த ஆவியை கொண்டு, அந்த ஆவியை பெற்று நாம் கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்கிறோம். அப்ப ஒரு உண்மை, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதபடி, பெந்தகோஸ்தே அனுபவித்து தருகிற பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதபடி, வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் கொடுக்கிற பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதபடி, நிறைய வாழ்வை நோக்கி, நிறைய உண்மையை நோக்கி வழிநடத்துகிற பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதபடி, விடுதலை தருகிற பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதபடி, அக்னிமயமான பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதபடி நீங்கள் நானும் கடவுளுக்கு பிள்ளையாக இருக்க முடியாது. ஆக பரிசுத்தாவியை பெருமொழியாக கடவுளுக்கு பிள்ளைகளாக மாறும். அப்போ நான் எப்படி ஜெபிக்கிறேன்னா, உரிமையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் அப்பாட்ட ஜெபிக்க போகிறேன், எங்கள் அப்பாட்ட கேட்க போகிறேன், எங்கள் அப்பாட்ட சொல்ல போகிறேன், எங்கள் அப்பாட்ட நான் யாசிக்க போகிறேன். அந்த உரிமை, அப்போ எப்போ அந்த உரிமையோடு ஜெபிக்க, எங்கள் அப்பாட்ட போய் நான் கேட்க போகிறேன், அப்படி எப்போ அந்த உரிமையாக போக முன்னே அவருக்கு பிள்ளையாக இருந்தா, அவருக்கு பிள்ளையாக இருப்பதற்கு நமக்கு வழிவகுத்து கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு பிள்ளைகளாய் மாறி அவர் சொன்னபடி ஜெபிக்கணும். ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவர் சொன்னபடி செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னபடி செய்வன்றது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, என்ன சொன்னபடி, அவர் எப்படி ஜெபிக்க சொன்னாரோ அப்படி ஜெபிக்கணும். அவர் வந்து பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கணும்னு சொன்னார், அப்படி ஜெபிக்கலாம். இன்னொன்று, ஆண்டவர் சொன்னபடி நம்ம செய்யணும் ஜெபிக்கணுனாக்கா ஒரு விஷயம், லூக்காஸ்னர் செடி 9:23. ஏனென்றால் தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் நான் பிரவேசிக்கிறோம். குறிப்பாக அந்த நாட்களே ஆண்டவருடைய திருப்பாடுகளையே நாம் தியானிக்க, ஜெபிக்க, அதை நமதாக்கி கொள்ள, அந்த வாழ்க்கையை கடைபிடிக்க நாங்கள் அந்த ஒரு சிந்தனையை பெற்றுக்கொள்ள நம்ம ஆலயத்துக்கு போக போகிறோம். இன்றைக்கி நம்ம சிலுவை போதெல்லாம் செய்ய போகிறோம். அப்போ இந்த சிந்தனை நமக்கு வேணும். என்ன சிந்தை? லூக்கா 9:23 வாசிக்கிறோம், ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டே என்னை பின் செல்லட்டும். நம்ம சிலுவை பாதை செய்கிறப்பெல்லாம் எப்படி போயிடுறோம்னாக்கா, ஆண்டவர் பாடுபட்டார், ஆண்டவர் காயப்பட்டார், ஆண்டவர் நொறுக்கப்பட்டார், ஆண்டவர் 3 முறை கீழே விழுந்தான்னு சொல்லி ஆண்டவரை குறிச்சியே பார்த்து பரிதாபப்பட்டு ஒரு பரிதாபமாக அவரை பார்த்துட்டு வந்துடுறோம். அவரை பரிதாபமாக பார்க்கறதுக்காக கடவுள் சிலுவை பாதையை நம்ம உருவாக்கி கொடுக்கல. அவர் மேலே பரிதாபமாக பார்த்தா ஐயோ ஆண்டவர் இப்படி அப்படின்னு இல்லை. அந்த பரிதாபம் எதை நம்ம உணர்த்துனா, நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் இப்படிப்பட்ட வேதனை அடைஞ்சான் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அடுத்தது வழிபாட்டிலேருந்து வாழ்க்கைக்கு போகிற நாம அந்த சிலுவை பாதை முடிந்த பிறகு இன்னொரு சிலுவை பாதை செய்யணும். அந்த சிலுவை பாதையிலோட இயேசுவோடு நடக்கிறோம். கோயிலில் செய்யக்கூடிய சிலுவை பாதையில், வழிபாட்டில் செய்யக்கூடிய இந்த சிலுவை பாதையில், நாட்கள் இங்கே சிலுவை பாதை செய்ய போகிறோம்ல, இந்த சிலுவை பாதையில் இயேசுவோடு நடக்கிறோம், இயேசுவோடு பயணிக்கிறோம், இயேசுனுடைய காரியங்களை உள்வாங்கிக்கிறோம். ஆனால்
நிஜ வாழ்க்கையில் கடந்து வரப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நம்ம சுமக்கணும். இயேசுசாமி தன்னுடைய சிலுவையை சுமக்கும்படியாக அழைக்கல, அதை மனசுல வச்சுக்குங்க. ஒரு பெரிய சிலுவையை செஞ்சு சுமந்துட்டு போங்கன்னு சொல்லல, அழைக்கல. அவர் சுமந்த சிலுவையை சுமக்கும்படியாக எந்த ஒரு காலத்துல இயேசுசாமி பைபிள்ல சொல்லவே இல்லை. அவர் சிலுவையை பாருங்க, சிலுவையின் போதனையை கேளுங்க, சிலுவையை தியானிங்க, சிலுவையை நோக்குங்க, இதெல்லாம் உண்மை. ஆனா சிலுவையை சுமந்து போங்க, ஏன் சிலுவையை சுமந்து போங்கன்னு ஏ சொல்ல, மாறாக இயேசுசாமி சொன்னது லூக்கா 9:23, ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த சிலுவை பாதையை செஞ்சோம், இந்த சிலுவை பாதை செய்யறதுக்கு ஒரு பரிபூர்ணம் இருப்பது உண்மை என்று சொன்னால், என்னுடைய நிஜ வாழ்க்கையில என்னை அனுதின வாழ்க்கையில எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நான் சுமக்கணும். என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுகின்ற பொழுது, என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுகிற பொழுது அவர் சிலுவையை சுமப்பவர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசகம், என்ன நடந்தாலும் நீங்க நன்றி சொல்லுங்கள். யாரெல்லாம் என்ன நடந்தாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும், அவங்க சிலுவையை சுமப்பவர்கள். ஆம் பிரியமானவர்கள், வலியோ வருத்தமோ வேதனையோ கலாமையோ பசியோ அவமானமோ நிந்தையோ கேடோ கஷ்டமோ கண்ணீரோ நோயோ பிணியோ ஏதோ ரூபத்தில் கடவுளுக்காய் வாழ்கின்ற பொழுது, கடவுளை வார்த்தைக்காய் வாழ்கின்ற பொழுது வருகின்ற அந்த வியாதங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இந்த துன்பத்திற்காக, ஆண்டவரே வியாதிக்காக, ஆண்டவரே அவமானத்துக்காக, ஆண்டவரே நிந்தைக்காக, ஆண்டவரே கண்ணீருக்காக, ஆண்டவரே கவலைக்காக நன்றி என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் சிலுவையை சுமப்பவர்கள். ஆகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் சிலுவை பாதை செய்ய போகிறோம். ஆனாலும் அனுதின வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வருவரை, மனமான இயேசு கிறிஸ்து வரை நமக்கு ஒரு சிலுவை இருக்குது, அந்த சிலுவையை சுமக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யார் வருகிற எல்லா விதமான நெகட்டிவ் கான்செப்டுக்கு, நெகட்டிவ் எதிர்மறையான காரியங்களுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்வார்களோ அவர்கள் சிலுவையை சுமப்பவர்கள். என்ன நடந்தாலும் யாரெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்வார்களோ அவர்கள் சிலுவையை சுமப்பவர்கள். இப்படிப்பட்ட சிலுவையை சுமக்கின்ற பொழுது நாம் கடவுள் சொன்னபடியே செய்கிறோம். யார் கடவுள் சொன்னபடி செய்ய முடியும், அவருக்கு பிள்ளையாக இருக்கிறது தான் செய்ய முடியும். யார் பிள்ளைகளாக இருக்க முடியும், ஆவியால் நிரம்புறவர்கள் தான் பிள்ளைகளாக இருக்க முடியும். ஆகவே கடவுளுக்கு பிள்ளைகளாய் மாறுவோம், கடவுள் சொன்னபடி செய்வோம். இயேசுவின் சிலுவையோடு பயணிக்கிற நாம் நம்ம கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமப்போம், மகிமையை காண்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, நாளை தினத்தில் விண்ணகத்திற்குள் நிகழ்வுகள் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது கிறிஸ்துவுக்குள் சகோதரன் ஹென்றி. நன்றி, வணக்கம்.